சட்டங்களை கொண்டு வந்தாங்க. மத்தியில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆட்சி கொண்டு வந்து விவசாயிகள் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலம் போராடிய பிறகு தேர்தல் வந்த நேரத்தில் அந்த சட்டங்களை பின்வாங்கினாங்க. இப்போ இங்கே மீனவ மக்களுக்கு எதிராக, அந்த கடல் சார்ந்து வாழக்கூடிய மக்களுக்கு எதிராக ஒரு புதிய கடல் கொள்கையை அவங்க கொண்டு வரதுக்கு முயற்சிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகம் அதை ஏற்றுக்கொள்ளாத, மக்களுக்கு எதிரான எதையும் நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், தொடர்ந்து போராடுவோம். உங்களுடைய உரிமைகளை நிச்சயமாக நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்களோ திராவிட முன்னேற்ற கழகமோ எந்த காலத்திலும் விட்டு கொடுக்காது என்ற அந்த உறுதியை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனால் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், தொடர்ந்து ஒவ்வொரு சட்டம் வரும்பொழுதும் மக்களுக்கு எதிரான சட்டங்கள், சாதாரண மக்களுக்கு எதிரான சட்டங்கள், ஒவ்வொரு பாலிசி கொண்டு வரும்பொழுதும் அது கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், எந்த கொள்கையை இந்த பிஜேபி அரசாங்கம் கொண்டு வந்தாலும் அது தொடர்ந்து மக்களுக்கு எதிரான ஒன்றாக, மக்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய ஒன்றாக, நம்ம எப்படி எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்ற ஒரு சமூகத்தை உருவாக்க நினைக்கிறோமோ அதை உடைத்தெறியக்கூடிய, மக்களுக்கு இடையே பிரச்சனைகளை தொடர்ந்து மதத்தின் பேரால் ஜாதியின் பேரால் உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையை, ஒரு பதட்டமான நிலையில மக்களை வச்சுக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆட்சி இன்று மத்தியிலே இருக்கக்கூடிய ஆட்சி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவங்க தொடர்ந்து அந்த இடத்திலே நீடிக்கக்கூடிய வாய்ப்பை நாம் வழங்கிவிடக்கூடாது. அதுக்கு தமிழ்நாடு என்றும் துணையாகாது, அதுக்கான இடத்தை நாம் கொடுக்க மாட்டோம். ஏன்னா இவங்களை நம்ம புரிஞ்சு வச்சுருக்கோம், இவங்க மக்களுக்கு இடையே சண்டை, சச்சரவு, பிரச்சனைகள் இதை தான் உருவாக்க நினைக்கிறார்கள். மக்களை உயர்த்துவதற்கு, மக்கள் பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்குறதுக்கு, படிக்க வைக்கிறதுக்கு எந்த முயற்சியும் செய்கிறதில்லை. படித்தவங்களுக்கெல்லாம் எல்லா பிள்ளைங்களுக்கும் வேலை வாய்ப்பு தரேன் அப்படின்னு பிரதமர் சொன்னார் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்னாலேயும். ஆனால் எத்தனை பேருக்கு மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கிறது என்றால் இல்லை. இந்த நாட்டில் கருப்பு பணம் ஒழிய வேண்டும் என்றால் 500 ரூபாய் 1000 ரூபாவை ஒழிச்சுட்டா எல்லாம் ஒழிஞ்சிடும்னாங்க, இல்லை. இப்படி ஒவ்வொன்றாக தவறான திட்டங்கள், தவறான கொள்கைகளை முன்னெடுத்து கொண்டு ஆட்சியையே தவறாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றுதான் பிஜேபி ஆட்சி என்பதை புரிந்து கொண்டு, அடையாளம் கண்டு கொண்டு அவர்களை நாம் புறக்கணிக்க வேண்டிய, அது மட்டும் இல்லை அவங்கள புறக்கணிச்சா பிற பத்தாது, அவங்களுக்கு கூட நின்று அவங்களுக்கு காவடி எடுத்துக்கொண்டு சில பேர் இருக்கிறார்கள். திராவிட இயக்கங்கள் என்று நம்ம சொல்லி ஏமாத்த நினைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதனால் அவங்களுக்கும் எந்த வாய்ப்பையும் நாம் தந்துவிடக்கூடாது என்பதை உணர்ந்து கொண்டு வரக்கூடிய தேர்தலிலே நாம் வாக்களிக்க வேண்டும். நீங்கள் ஓட்டு போடு இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது, ஆனால் நீங்கள் நினைவிலே வைத்து கொள்ள வேண்டியது, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்புவாங்க. உங்கள் வார்டில் வந்து நாங்கள் தான் இல்லை தண்ணி வர வைக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இதை இந்த பிரச்சனையை இதுக்கு ஒரு மத சாயம் பூசுவாங்க. ஏதாவது சின்ன விஷயம் இருக்கும் அதுக்கு மத சாயம், ஜாதி சாயம் பூசி ஆண்டாண்டு காலமாக ஒற்றுமையாக இருந்த மக்களை பிரிக்கணும்னு நினைப்பாங்க. இதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. இந்த தெளிவு இங்கிருந்து போகிற உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச அத்தனை பேருக்கும் இருக்கணும். இவர்களுக்கு இடம் கொடுத்தோம் என்றால் இன்னைக்கு தமிழ்நாடு அமைதியான இடமாக இருக்கிறது, தமிழ்நாட்டில் எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்கக்கூடிய இடமாக இருக்கிறது, எல்லாரும் சுயமரியாதையோடு வாழக்கூடிய இடமாக இருக்கிறது, பெண்களுக்கான உரிமைகள் தரக்கூடிய மண் தமிழக மண். ஆனால் இதையெல்லாம் அழித்து விடக்கூடிய ஒரு நிலையை நாம் உருவாக்கிவிடக் கூடாது என்பதை உணர்ந்து கொண்டு நாம் செயல்பட வேண்டும். மக்களுக்கு விரோதமாக, மக்களுடைய உரிமைகளை, மக்களுடைய சுயமரியாதையை பறிக்கக்கூடியவர்களோடு நின்று கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தமிழகத்தை பாதுகாப்ப, நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை, நம்முடைய அடுத்த தலைமுறையின் எதிர்காலத்தை, சுயமரியாதையை பாதுகாப்பதற்காக நாம் தளபதி அவர்களின் பின்னால் அணிதிளர வேண்டும்.